தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருவியில் நேற்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் இன்று அருவியில் நீர்வரத்து சீரானது. இருப்பினும் பாதுகாப்புக்காக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், நேற்று குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நேற்று ஒரு சிறுவன் உயிரிழந்த நிலையில் இன்று நீர்வரத்து சீரானது. இந்நிலையில் அங்கு பாதுகாப்புக்காக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். நிஷ்மா மோனிஷா, தமிழகத்தில் வந்து திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வந்து இன்றும் நாளையும் கனமழை இருக்கும் என வானிலை மையம் என்பது தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் நேற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து பலத்த மழை பெய்ததன் காரணமாக பழைய குற்றால அருவியில் வந்து திடீரென வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக 17 வயது சிறுவன் என்பவன் ஒருவர் இழுத்து செல்லப்பட்டு அவரது சடலம் என்பது மீட்கப்பட்ட நிலையில் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளும், மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றாலம், புலி அருவி ஆகிய அருவிகளில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நேற்று இந்த பகுதியில்தான், பழைய குற்றால அருவியில்தான் மிக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தான் அந்த மிகப்பெரிய அதிகமாக இருந்தது. ஏன்னா மலைக்குள்ள தென்காசி பகுதியில் வந்து மழை என்பது இல்லாத நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மிக அதிகமான மழை என்பது பெய்ததன் காரணமாக தான் இந்த திடீரென இந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று பழைய குற்றாலம் பகுதியில் குறிப்பாக வரக்கூடிய 3 இடங்களில் வந்து போலீசார் வந்து தங்களுடைய பேரிகேட் அமைத்து அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். சுற்றுலா பயணிகள் யாரையும் இந்த அருவிக்குள் வந்து அனுமதிக்கப்பட பழைய குற்றால அருவி என்பது வெறிச்சோடி வந்து காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட வரக்கூடிய வாகனங்களை வந்து பழைய குற்றாலத்தில் உள்ள அந்த பிரதான ஆட்சி முன்பாகவே அங்க காவலர்கள் வந்து அவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த போலீசார் அந்த பகுதியில் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டோம் என அந்த வாகனங்களை திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ஆட்கள் இல்லாமல், சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடி வந்து காணப்படுகிறதா நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறு உத்தரவு வரும் வரை இந்த அருவிகளில் யாரும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தென்காசி மாவட்ட காவல்துறையும் தென்காசி மாவட்ட நிர்வாகமும் வந்து தெரிவித்துள்ளது. ஏனென்றால் நேற்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தான் இதுபோன்ற ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றன. மேலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் அருவிகளில் யாரும் நீராட வர வேண்டாம் எனவும் தென்காசி மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. ஆகவே மேலும் இந்த பகுதியில் குற்றால பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அனைத்து அருவிகளுக்கும் செல்லக்கூடிய பகுதிகள் வந்து 3 இடங்களில் வந்து தங்களுடைய பேரிகேட் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டோம் என காவல்துறையினர் வந்து தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து இதே போன்ற நிலைமை என்பது மறு உத்தரவு என்றால் அடுத்தபடியாக சீரானிப்பது, ஓரளவுக்கு பழைய குற்றால அருவியில் தண்ணீர் சீராக விழுந்த போதிலும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அனுமதிக்கப்பட மாட்டோம், மறு உத்தரவு வரும் வரை யாரும் சுற்றுலா பயணிகள் யாரும் குற்றாலத்திற்கு வர வேண்டாம் எனவும் நெல்லை மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்ட காவல்துறை என்பது அறிவித்துள்ளது. மோனிகா செல்வராஜ் தகவல்களுக்கு பதிவு செய்தமைக்கு நன்றி.